விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து அந்த வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது, வண்டி டைனமிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விடுறதுக்கான 99.9% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா என்னதுன்னா, இப்போது வந்து பிஎம்டபிள்யூ வந்து 310cc ஃபேட் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது கண்டிப்பாக நம்ம டிவிஎஸோட இது வந்து இது சேல்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இது என்ன ஆகும், ஒரு போட்டி வரும்ல, ஒரு கிளாஷ் வரும். ஸோ அந்த கிளாஷை வந்து இவங்க சரி பண்ணுறதுக்கு டிவிஎஸ் சேலில் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், RR 200 வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ RR 200 அதுதான் அல்டிமேட்டாக இருக்க போதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டர் சைக்கிள்ஸாக வரப்போகுது. ஏன்னா அப்பாச்சி 310ஓட ஃபுல் பாடி செட்டப்பு, RR RTR 200 அப்படியே ஃபுல் இன்ஜின் செட்டப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிஎஸ் மேனுஃபேக்சரிங்னா ஒரு ஃபுல்லி ஃபேட் இன்டீரியர் மோட்டர் சைக்கிள் வரப்போகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்க போது அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் வெஹிக்கிள். அந்த வண்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க டிவிஎஸ்லேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெருசாக ஒன்றும் இதாகாது. ஏன்னா RTR 200க்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. ஸோ RR 200 வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க நிறைய பேர். ஸோ அதில் வந்து அவங்க சேல்ஸை வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ யா, அதனால் அவங்களுக்கு பெருசாக வந்து சேல்ஸில் வந்து டவுன் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் டிவிஎஸ் கால் வைக்காத ஒரே ஒரு இடம் க்ரூசரும் வந்துருச்சு, ஜெப்ளினும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஜெப்ளின் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இன்னும் டிவிஎஸ் கால் வைக்காத ஒரே ஒரு இடம் வந்து நம்ம அட்வென்ச்சர் தான். அந்த அட்வென்ச்சரையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. டிவிஎஸுங்க கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கணக்கில் வச்சு கொடுங்க. நம்ம பிஎம்டபிள்யூ சார் வந்து எப்படி நம்ம RR 310 வந்து ரீபேட்ச் பண்ணி போடுறாரோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் G310 GS ரீபேட்ச் பண்ணி டிவிஎஸில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிடுங்க. ஆமாங்க, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே தான், G310 GS வந்து இப்போ பிஎம்டபிள்யூ கிட்டேருந்து இவங்க வாங்கி இவங்க ரீபேட்ச் பண்ணி போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் சேல்ஸ் நல்லா இருக்கும். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் ஆர் ஹை, பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, வாட்ச் லெட் அண்ட் வெயிட், லெட்ஸ் வெயிட் சி. ஐயோ வாய் ரொம்ப ரோல் ஆகுதே. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்ட்டு. வாங்கண்ணே அப்படி தானே ஏறி வந்துடணே. எஸ், 11,532 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஸ் டிவிஎஸ் என்டார்க்குமே வந்து நியூ வெர்ஷன் வந்து வரப்போகுது, என்டார்க் XT அப்படின்னு ஒரு வெர்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் வந்து இந்த ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்லாம் வந்து மாற்றி ரெண்டு டிஸ்பிளேவாக கொடுக்க போகிறாங்க. அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நம்ம இதில் அதில் அட்வென்ச்சர் SD அட்வென்ச்சரில் வந்து ஒரு மாடலில் வரும். ஸோ அதே மாதிரி டிசைனில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன், பிஎம்டபிள்யூவில் வந்து அந்த RR 310 வந்து ரீபேட்ச் பண்ணி போட போகிறாங்கன்ட்டு அப்படியே போட மாட்டாங்க, பெயிண்ட் ஸ்கீம் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இன்னொரு சேஞ்ச் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய TFT டிஸ்பிளே இருக்குல்ல RR 310, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேஸ் இன் தட் செக்மெண்ட், அந்த 310cc செக்மெண்ட்லே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே அது. ஸோ அந்த டிஸ்பிளேயில் வந்து கிராஃபிக் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதையுமே நான் பார்க்குறோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிஎம்டபிள்யூலேருந்து என்ட்ரி லெவல் மோட்டர் சைக்கிள்ஸ் ரெண்டு இருக்குது, அது ரெண்டுத்துலேயுமே TFT கொடுக்கல அவங்க. ஸோ இதில் TFT வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது ஏதுன்ட்டு. ஓகே, எப்பா என் வண்டியிலே வந்திருக்கலாம், என் வண்டியில் எதுக்கு வரலாம் அப்படின்னா வந்து என்னுடைய வண்டி வந்து கொஞ்சம் சொன்னேன் சர்வீஸு பண்ணணும், அது பண்ணால் தான் அதை வெளில எடுக்க முடியும். கையில் 10 பைசா இல்லை. ஸோ சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டியை வெளில எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பேட் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆயில் மாற்றணும்,
ஃப்ரண்ட் ஷாக் அப்சார்வர்ஸ் கொஞ்சம் டியூன் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது அதில், அதெல்லாம் பண்ணாமல் லாங் எடுக்க முடியாது. அதை எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட், ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் போயிடுச்சு, ஃப்ரண்ட் பிரேக் இல்லை அதில். ஸோ பிரேக்கிங் பிடிக்கும், பிடிச்சோம் அப்படின்னா வந்து டிஸ்க்கு வந்து ஸ்க்ராச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லா அமௌண்ட்டையும் ப்ராஜெக்ட்லேயே போட்டா வச்சு, கையில் இருந்த காசு எல்லாத்தையும் ப்ராஜெக்ட்லேயே போட்டதுனால அமௌண்ட் இல்லை. ஏதோ கால் வந்த மாதிரி இருந்துச்சு, நிப்பாட்டினேன், கால்லாம் ஒன்றும் வரல. யா போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. அம்மா ஐ, சக்கப்பழம், சக்கப்பழம் வாங்கலாம். பாய் உள்ள போயிடறேன், பாய், சாரி பாய். இதில் போய் போகலாமா இல்லை பேட்டை போய் போகலாமா, எப்படி போய் போகலாம்? இன்றைக்கி என்ன சண்டே தானே, பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. ஸோ பேட்டை போய் போவோமா, அதில் போய் திரும்பிடுவோம் போ. ஏன்னா இதில் ரோடு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குண்டக்க மண்டக்க தான் இருக்கும். ஏன் யா எல்லாரும் என்னை இடிக்கிற மாதிரியே வரீங்க இன்னைக்கு? ஏன் டே எனக்குன்னே வருவீங்களா? ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக தானே போய்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க க்ரூஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மோட்டார் சைக்கிள்ஸுங்க இது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆட்டோமொபைல் இது. செம்ம இன்ஜின், அந்த டீசல் ஒரு கிரேஸ் உண்டுங்க அந்த வண்டியில், செம்ம வண்டிங்க அது. சிவிக்கு எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும், அதே மாதிரி க்ரூஸுக்கும் பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. நான்லாம் க்ரூஸ் தான்ப்பா, க்ரூஸ் ஃபேன் பேஸ் நான். சிவிக்கை விட க்ரூஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே ப்ரீமியமாக இருக்கும் அந்த வண்டி. நீங்கள் சிவிக் வந்து மாடிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். க்ரூஸ்லாம் மாடிஃபையே பண்ண வேண்டாங்க. அதில் ஒரு ரெட் கலர் ஒரு வண்டி ஒன்று வரும், ஒரு மெரூன் ரெட்டு, சரியான கலருங்க அது. அந்த வண்டிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் எதிர்த்த வீட்டில் வந்து ஒருத்தர் உண்டு, அவர் வந்து அவர் மில்லில் வேலை பார்ப்பார். அந்த மில்லில் வந்து ஜிஎம் அவர், ஓகேவா? ஸோ ஐயோ ரோடு செம்ம மோசமாக இருக்கே, ரோ ஜிஎம் அவர். ஸோ அந்த ஜிஎம் கூப்பிட்றதுக்காக வருவாங்க, க்ரூஸில் தான் வருவாங்க. சரியான கலர் அந்த ரெட் கலர், அதுவும் அது சூப்பராக இருக்கும் அந்த கலர். ஒயிட்டும் அதே மாதிரி க்ரூஸில் அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதில் போகிறேங்க. அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், நம்ம இதில் போய் போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? பெட்டர் அது. சும்மா போட்டு தட தட தடதான்னு குதிக்கும். பெரிய வண்டியில் வந்தோம் அப்படின்னாலே சஸ்பென்ஷன் வண்டி வாங்குது. இது சின்ன வண்டி வேறு, 12 இன்ச் வீல் தான். ஸோ கஷ்டம் 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 கஷ்டம். அதனால தான் இப்படியே போயிடலாம். சரி ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா கன்யூ பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்யூ பண்ணுறேன். டாட்டா பாய். 2000 years later. ஸோ எஸ் மக்களே, மறுபடியும் நான் விலாகை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலையில் விலாகை ஸ்டார்ட் பண்ணது, திருப்பி மணி 4 ஆச்சு, வீட்டுக்கு திருப்பி போயிட்டுருக்கேன். யா வீடியோவை அப் காலையில் என் பண்ணவே இல்லை. ஸோ இப்போது கொஞ்சம் பேசிட்டு என் பண்ணிடலாம் அப்படின்னு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ் இன்றைக்கி நான் போன வேலைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து விட்டது, எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது திருப்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பிடவே இல்லை, பயங்கரமாக பசிக்குது. போய் வீட்டில் போய் ஒரு புட்டி பிடிக்க வேண்டியிருக்கு. ஈவினிங் சன்செட், 4:00 தான் ஆகுது, சன் செட்டெல்லாம் இல்லை, ஈவினிங் ஆயிடுச்சு. ஓகே 4:00 போகிறோம், போய் சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிறோம், காஃபி குடிச்சிட்டு
வீடியோ எடிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இது வேறு இருக்குது, வாட் இஸ் ரிகால்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேறு ரெடி பண்ணணும். ரிப்போர்ட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சைட் பை சைடு. ஸோ அதையும் பார்ப்போம் என்னென்னு. பார்த்துட்டு இன்றைய பொழுது சிறப்பாக கழிச்சுட்டு தூங்க போவோம் நைட்டு. இதுதான் இன்றைக்கோட இப்போதைய பிளான். அப்பா காலையில் போகும்போது அந்த ரோட்டில் போயிட்டாங்க. எந்த ரோட்டில்? நம்ம டவுன் ரோட்டில். ரோடு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. டியூக் 250. அது ஒரு நல்ல வண்டிங்க, டியூக் 250. புத்திசாலிகளின் ஒரு நல்ல சாய்ஸ் அது, டியூக் 250. ஆக்சுவலி பலினோ புதுசு, ஸ்பேஸ் லிஃப்ட் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. i20க்கு காம்படிஷனாக போட்டிருக்காங்க. i20 இப்போது இது போட்டாங்கள்ல எண்ணெய்னா, ஸோ அதுக்கு காம்படிஷனாக இறக்கியிருக்காங்க ஃபேஸ் லிஃப்ட் பலினோ. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டீசெண்டான லுக்கு. ஒன்று தலைமை வரானே, ஹாய் குரு, ஹாய் ஹாய். ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஆக்சுவலாக ஸ்கேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இது இதுவுமே இன்ஜினியரிங் காலேஜாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்கேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு இருந்துச்சு. ஃபுல்லி ஆட்டோனமஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்துச்சு. இப்போது இன்ஜினியரிங் காலேஜாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து ஸ்கேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்மிஷனே வரலன்ட்டு அதை வந்து ஸ்கூலாக மாற்றிட்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. ஸோ யா, இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேரமா தேவிக்கிட்ட வந்துட்டோம். மணி கரெக்டாக 4:05. சிறப்பாக இருக்குது கிளைமேட்டு. காலையில் வரும்போது சரியான வெயிலுங்க, மண்டே பிறந்துருச்சு வெயில். அதே மாதிரி ஜங்ஷனில் வச்சு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டு வண்டி கீழே போட்டார். அப்புறம் ரெண்டு பஸ்ஸையும் மூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அந்த வண்டியை நசுக்காமல் எடுக்கணும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. கரெக்டாக அதுவும் அந்த ரெட்டை பாலத்தில் வச்சு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும், கவர்மெண்ட் பஸ்ஸோட ஃபெண்டர் உடஞ்சிருச்சு. ஸோ யா, அவங்க நம்மளை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. ஜிக்ஸர் எஸ்எஃப்ல போகிறாங்கல்ல, அங்கே போடுறா ஒருத்தன் செல்ஃபோனில் லாக் பண்ணிட்டு வரான் அப்படின்னு. ஜிக்ஸர் எஸ்எஃப் ஒரு டீசெண்டான ஒரு ஃபேட் மோட்டர் சைக்கிள்னு வச்சுக்கோங்களாமே. ஆயில் கூல்டு இன்ஜின் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்க்குறதுக்கு. லுக்ஸ் வைஸும் சரி, பவர் வைஸும் சரி, பவர் அந்தளவுக்கு ஒரு பீக் பவர் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு டார்க்கான ஒரு இன்ஜின் தான், நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின். திரும்பி திரும்பி மாதிரி போகிறாங்க வரீங்க. வேகா பன்னி ஹெல்மெட் வச்சுருக்கான், வேகா பன்னி. எப்பா அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு டீசெண்டாக சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்மெட்டு. டூரிங்க்கு செட் ஆகாது, சிட்டி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஹெல்மெட்டு. அது ஒன்று வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேங்க சிட்டி யூஸுக்கு. லாங் ரன்னுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றா எம்டி அப்படி இல்லைன்னா எஸ்எம்கே தான் போகணும். நல்லா ஒரு நம்ம டூரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதான் செட் ஆகும். நான் இப்போதைக்கு டூரிங் பண்ண வேணாம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சி எஸ் 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 கமிங், சூப்பர், நல்ல வண்டி. ஆனால் அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாங் ரன்னில் வந்து சிஎஸ் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் சரியில்லை, அதே மாதிரி நம்ம ஸ்டீரிங் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க சிஎஸில். சரி, உங்களுக்கு யாராவது ஹெல்மெட் பற்றி நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு லோ பட்ஜெட் ஒரு 2500 3000க்கு நல்ல ஹெல்மெட் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போய்ட்டு. ஓகே,
நானும் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னோடய ஹெல்மெட்டை மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது, மாற்றணும். ஸோ நல்லா ஒரு லைட் வெயிட்டான டி, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லைட் வெயிட்டாக இருக்கும், இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்மெட்டாக சஜஸ்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் வந்து 3000, மேக்ஸிமம் 3000. ஓகே, சஜஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நல்ல ஹெல்மெட்டாக இருந்துச்சா வாங்கலாம். ஓகே ஓகே, இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தான் காலையில் முடித்தேன், திருப்பி இதே இடத்துல வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் முடிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ. இதை போயிட்டு கொஞ்சம் வெட்டி ஒட்டி தைச்சி இதுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். உங்களை இன்னொரு வீடியோ இன்னொரு ப்ளாகில் கண்டிப்பாக சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவஹரி. பார்க்கலாங்க, பை.